வணக்கம் விவாஸ் இது கேமிங் வித் டாபி. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கேரி சைல்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். அதாவது வந்து அந்த குட்டி சாத்தா இருப்பான அந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்டோ பட்ரோனா. ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் லெவல்ஸாக போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டேஜை முடிக்க முடிக்க அடுத்த ஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுஸ் வந்து ஸ்கேரி சைல்டால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கான். இந்த ஹவுஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு க்ரோபாரும் அப்புறம் லேடரும் வந்து கண்டுபிடிக்கணுமா? என்னடா நடக்கணும் சொல்லி கொடுக்குறீங்க? என்னங்க, நம்ம இப்போ தான் பிறந்த குழந்த மாதிரி இவனு நடக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்குறானோ? சரி, இப்போ என்னது? ஓ, இப்போ தான் லெஃப்ட் ரைட்டா? இது என்னதுங்க? ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோபார் எடுத்தோடனே க்ரோபார் கிடச்சிருச்சு. அப்படியே வீடியோ பார்க்குறவங்கலாம் இப்போவே வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக்கு தான் முக்கியம் டாபீஸ். எல்லா டாபி குட்டீஸும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கமெண்ட்டில் வந்து விஆர் டாபீஸ்னு எப்போ போல் தட்டி விட்டுருங்க. ஓ, இங்கே லேடரும் கிடச்சிருச்சா? என்னங்க, எடுத்தோடனே வந்து க்ரோபாரும் கிடச்சிருச்சு, லேடரும் கிடச்சிருச்சு. ஓ, லெவலே கம்ப்ளீட்டா? இதான் லெவல்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 லெவல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மெயின் டோர் வந்து லாக்காக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு வேணுமா? அப்போ தான் வந்து இந்த டோரை வந்து அன்லாக் பண்ண முடியுமா? சரி, பாஸ்வேர்டு எங்கே இருக்குன்னு தேட சொல்கிறானோ பார்ப்போம். அப்புறம் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 லெவல் மட்டும் என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த ஏதோ பக் ஆகிடுச்சு 2 லெவல் மட்டும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம 14 லெவல்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏதோ ஹிண்ட்டு கேட்குறானோ? ஆடா பாவீங்களா, வீட்டு ஹவுஸ் நம்பர் தாங்க இங்கே வந்து பாஸ்வேர்டாக வச்சுருக்கானோ? சரி பரவாயில்ல, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ வீட்டு உள்ளே போயிடுவோம். அடுத்த லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னங்க இது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. வந்ததுலேருந்து அந்த குட்டி சாத்தானை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அவனை பார்த்தா என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இங்கே வந்து ஒரு மாஸ்டர் கீ இருக்கும், அது வந்து எல்லா டோரையும் வந்து ஓப்பன் பண்ணுமா? இப்போ நம்ம போயிட்டு அதை கண்டுபிடிக்கணுமா? ரைட்டு. ஆஹா, எங்கேயோ கத்துற சவுண்டு கேட்குதுங்க. எங்கெங்க போனோம், எங்கே இருக்கானே தெரிலையா? நம்ம இந்த வீட்டு உள்ள இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கோம். இனிமே தான் அவன் வந்து நம்மளை தொல்லை பண்ணுவான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு மாஸ்டர் கீ கண்டுபிடிக்கணுமா? இங்கே ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது. என்னங்க இது, இவ்வளோ கீ இருக்கு இந்த ரூமில், இதில் போயிட்டுரா எங்கடா போய் மாஸ்டர் கீயை தேடுவேன்? ஐயோ, அந்த ஸ்கேரி சைல்டு வேறு எங்கேயும் கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ரூம் ஃபுல்லாகவே கீஸாக இருக்க, இதில் எங்கேருந்துங்க நம்ம போயிட்டு மாஸ்டர் கீயை தேடுறது? டே, ஏதாச்சும் ஹிண்ட்டு கொடுங்கடா. ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு கொடுத்தானோ இப்போ கொடுப்பானோன்னு தெரிலையா? என்னங்க, இந்த கீ ரொம்ப பெருசாக இருக்கே, இதான் மாஸ்டர் கீயா? ஆனால் எதுவுமே காட்டலையா? சரி, நம்ம இங்கே போயிட்டு ஏதாச்சும் கீ இருக்கான்னு பார்ப்போம். ஏய், மேலே ஒரு கீ இருக்குங்க, இதோ லேட்ரு கூட காட்டுது பார்த்தீங்களா? ஓ, இது தான் மாஸ்டர் கீயா? பார்க்குறதுக்கு ஹேமர் மாதிரி இருக்கு. என்னது ரேட்டஸா? ஆனால் போங்கடா, இவனும் வேற அந்த சைடில் பார்த்தீங்களா, பஞ்சு முட்டாய் மண்டையை வேற காட்டுறானு அடிக்கடி. ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரேஜுக்கு போயிட்டு அங்கே ஒரு டிஸ்ட்ராக்டர் இருக்குமா, அதை நம்ம திருடணுமா, அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா? சரி, கேரேஜ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது என்னது? ஓ, இப்போ நம்ம பார்த்தவன் அந்த ரூம், இது கீ ரூமே. சரி, கேரேஜ் எங்கே இருக்குன்னு போயிட்டு தேடுவோம். இந்த ரூம் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். என்னங்க, க்ரோபார் காட்டுது. ஓ, க்ரோபாரை வச்சு ஓப்பன் பண்ணலாமா? இது தெரியாமல் போச்ச. ஓ, இதாங்க கேரேஜி. இது என்னதுங்க, இது குஷனா? குஷன்னா தலைகாணி தானே? இது என்னங்க, பலூன் மாதிரி இருக்கே. ஆடா பாவீங்களா, அதுக்குள்ளே லெவல் கம்ப்ளீட்டா? என்னங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுக்குறானோ என்னான்னு தெரிலையே. சரி, அப்படியே பார்க்குறவங்கெல்லாம் இப்போவே வந்து லைக்கை தட்டி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்குள்ளே லைக் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பெல் புக்கை கண்டுபிடிச்சி அந்த ஸ்கேரி சைல்டோட ஸ்பெல்லை வந்து போக்கணுமா? அந்த புக்கு வேறு எங்கே வச்சுருக்கானோன்னு தெரிலையே. என்னங்க, இந்த டோர்லாம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னடா கேம் வச்சுருக்கீங்க, ஒரு டோர் கூட ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம இந்த பொசிஷனில் தான் நின்றுக்கிட்டு இருந்தோம், இந்த ரூம் உள்ளக்கே ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ஐ, ஓப்பன் ஆகிடுச்சுங்க. என்னங்க இது, இதை பார்த்தா லிவிங் ரூம் மாதிரியே தெரிலையே. இங்கே ஒரே ஒரு கபோர்ட் மட்டும் இருக்குது, இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ, அந்த மாஸ்டர் கீ இருந்துச்சுல, அதை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. என்னங்க, கதவுலாம் க்ளோஸ் ஆகுது தானா? ஆஹா, ஏதோ சம்பவம் நடக்க போகுது. ஓகே, நம்ம மேஜிக் அந்த புக்கை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரூம் அவுட். என்னங்க அலர்ட்டு கொடுக்குறானோ? அடடே, வந்துட்டாங்க வந்துட்டாங்க, அடப்பா விட. என்னங்க, ஏங்க அந்த டிஸ்ட்ராக்டருங்க, அந்த பலூன் தாங்க டிஸ்ட்ராக்டர். என்னங்க ஓடிட்டான். என்னங்க, சம்மோன் ஹெல்ப்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டான். என்ன இப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரில. நல்ல வேலை நான் மாட்டலையே ஜஸ்டி மிஸ்ஸு. ஒரு வழியாக தப்பிச்சிட்டான் வந்துட்டு எப்படியோ.
என்னங்க கிட்னா வந்து பிடிக்காம போயிட்டான், டாபியை பார்த்தா அவனே பயந்துட்டான். பார்த்தீங்களா டாபியில் பவர் என்னாண்டே. ஓகே இப்போ வந்து அவனுக்கு பசிச்சிச்சுன்னா அவன் ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்து போனான். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபுட் பாக்ஸ் மட்டும் திருடிக்கணுமா. அவடா பாவீங்களா அவனே பசியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆமா பேய்க்கு பசிக்குமா, பேய்க்கு பசிக்குமா என்னன்னே தெரிலையா. இவன்ற ஸ்டோரியை நான் சொல்லாமல் விட்டேன் பார்த்தீங்களா. இவன் என்னாச்சுன்னா இவன் ஒரு பொம்மை தாங்க, ஒரு கில்லர் வந்து கில்லரோட ஆவி வந்து இவன் பொம்மைக்குள்ளே வந்து பூந்துருச்சு. அதனால தான் இப்போ இவன் கில்லராக சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி இப்போ நம்ம போயிட்டு ஃபுட் பாக்ஸை கண்டுபிடிக்கணுமா. ரெண்டு ஃபுட் பாக்ஸ் வேணுமா, எங்கே இருக்குன்னு தெரிலையா. இது என்னங்க பெரிய டோராக இருக்கே. ஓ இதாங்க மெயின் டோரு, வெளியேனா நம்மளால் போக முடியுமா. அப்போ அந்த ஸ்கேரி சைல்டு வந்து நம்மளை துரத்துனான்னு வச்சிங்களேன், நம்ம ஈஸியாக வெளியே ஓடிடலாம்னு நினைக்கிறேன். அவன் வேற பசிக்குது பசிக்குதுன்னு கத்திக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ இங்கே இருக்குது ஃபுட் பாக்ஸு, எடுறா அதை. என்னங்க இது ஏதோ டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கே. சரி ரைட்டே ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, ஒன்று எங்கே இருக்குன்னு தெரிலையா. அதையும் போயிட்டு தேடுவோம். அந்த சைத்தான்கே பச்சை வேற எங்கே போனான்னு தெரில. நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான் பார்த்தீங்களா. அவன் ஒரு பலூன் சவுண்டு கேட்டதுக்கே அவன் ஓடுறான். அவன்லாம் கில்லர்னு சொன்னால் எவன்டா நம்புறது. சரி ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே, இங்கே தான் எங்கேயோ சுற்றிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில். அது வந்து ரெட்டாக மாறிடுச்சுன்னா அந்த ஸ்கேரி சைல்டு வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டான்னு சொல்லி அர்த்தமா. ஓகே நம்ம ரெண்டு பாக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், எதே ஹைட் ஆகணுமா. எதுக்குங்க ஹைட் ஆக சொல்கிறானுவோ. ஓ மை காட் இங்கே வேறு ஸ்பைடர் வீடுனா இருக்குது. சரி நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே ஹைடாக இருப்போம், அவன் வந்துட்டு போகிற வரைக்கும் நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணுமா. அவன் வேறு எப்போ வருவான்னு தெரிலையா. சரி கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. இந்த வெயிட் பண்ணுற டைமில் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க விஆர் டாபிஸ்னே. அப்படியே வந்து அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி உடச்சிருங்க எல்லாம் சேர்ந்து. ஓகே என்னங்க எங்க அந்த மீட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக வருது பார்த்தீங்களா. ஆஹா ரெட்டாக மாறிடுச்சு, அலர்ட் வேறு கொடுத்துட்டானோன்னு. ஓ மை காட் வந்துட்டாங்க. என்னங்க இவன் இன்விசிபிளாக இருக்கான், இவனுக்கு இந்த பவர் வேறு இருக்கா. டே பார்த்துறாதரா அவன் கண்ணை பார்த்தீங்களா, நல்லா ஆம்பலெட் முட்டை மாதிரியே இருக்கு. என்னங்க எங்கெங்க போகிறான். ஓ ஃபுட்டை தேடுறாங்க, ஐயோ பார்த்துட்டானா. நல்ல வேலை நம்மளை பார்க்கல, அவன் வந்து பசியில் வந்து சைக்கோத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம மறுபடியும் வந்து அன்ஹைட் ஆகணுமா. ஏன்டா டே ஒளிஞ்சு எனக்கு திரும்ப வெளியில் வர தெரியாதாடா, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ரைட்டு அடிக்கடி இந்த பஞ்சம் டைம் அண்டே வேற காட்டிக்கிட்டே இருக்கானோ என்ன கதைன்னு தெரில. இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேரி சைல்டு வந்து ஈவில் சோலால் வந்து அந்த கில்லர் இருக்கானா அவன்ற ஆவி தானே அந்த ஸ்கேரி சைல்டு உள்ளே இருக்குது. அது கூட இப்போ நம்ம போயிட்டு ஃபைட் பண்ணுமாங்க, ஃபைட் பண்ணி அந்த ஸ்கேரி சைல்டை காப்பாற்றணுமா. ஆனா பாவீங்களா அவன் உள்ள ஈவில் கில்லர் இருந்தால் எங்களுக்கு என்னடா, நாங்கள் எதுக்கிட அவன்கிட்ட போய் ஃபைட் பண்ணோம். ரைட்டு இப்போ நம்ம வந்து பெட்ரூமுக்கு போகணுமா. இதா பெட்ரூமா, ஏங்க உள்ளே தாங்க இருக்கான். என்னங்க பல்லுனா வளர்க்கிட்டு இருக்கான், இவனுக்கு நல்ல பழக்கம்னா இருக்கா. ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ என்னங்க பண்ணும். ஆஹா இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான் அடிக்கடி மம்மி மம்மின்னு சொல்லிட்டு. யாரா அந்த மம்மி, என்னங்க பண்ணோம். டே அவட பாவி கதவை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து வெப்பன் கண்டுபிடிக்கணுமா, இங்கே இருக்குது வெப்பன். எடுறா வெப்பனை, இப்போ ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது, என்னான்னு தெரியலையா. டே ஓப்பன் பண்ணுங்கடா. அட பாவிங்களா ஓப்பன் வேறு பண்ண, ஐயோ வந்துட்டான் வந்துட்டான். டே டே இறா இறா, என்னங்க கத்தி எடுத்து மூஞ்சியில் மார்க் போட்டு விட்டோம். ஓ ஆவி வெளியில் வந்துருச்சு, அப்பா தப்பிச்சிட்டாங்க எப்படியோ. என்னது மறுபடியும் உள்ளே போகுது, டே டே இறா, என்னங்க பைத்தியமாங்க இவன், ஆவி வெளியில் வந்துச்சு மறுபடியும் உள்ளே போயிடுச்சு, என்ன நடந்துச்சுனே தெரில இப்போது. ஓகே நம்ம நெக்ஸ்ட் லெவலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐயோ இதில் மூஞ்ச வர கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ என்னன்னா அவன் வந்து குளிக்க போகிறானா, அவன் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குளிக்கிற தண்ணியில் வந்து நம்ம டையை கலக்கணுமா, அப்படி கலந்துட்டான் உடம்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகுமா, அதை பார்த்து அவன் பயப்படுவானா. ஏண்டாடே அவனே ஒரு பேய், பேய் குளிக்குதுங்கிறீங்க சாப்பிடுதுங்கிறீங்க, என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றுமே புரியலையா. ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட ஒரு இது இருக்குல்ல பாக்ஸு, அதை எடுத்து இங்கே போட்டு அவனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா. சரி தூக்கி இங்கே போட்டுருவோம். இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அவன் வரத்துக்குள்ளே ஹைட் ஆயிடலாம். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா வந்துருப்போம். ஆஹா அலர்ட் வேறு காட்டிடுச்சா, வராங்க கரெக்டாக இங்கே தாங்க போவான். அந்த சவுண்டை கேட்டு அவன் வெளியில் போவான், நம்ம அப்படியே போயிட்டு ஆஹா போயிட்டுருக்கான். என்னங்க இவன் இன்விசிபிளாக மாறிட்டான். டேடே என்னடா இங்கே வரா, ஓ மை காட் பார்த்துட்டானா. நல்ல வேலை கண்ணை பார்த்தா பெண்குயின் முட்டை மாதிரியே இருக்குது, நல்ல வேலை பார்க்கலங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ நம்ம அப்படியே ஓடி போயிட்டு டையை எடுத்து அவன் குளிக்கிற தண்ணியில் மட்டும் கலந்து வச்சுட்டு வந்துடலாம். சீக்கிரம் போடா திரும்பி வந்துட போகிறோம், ஓடு ஓடு. டை வேறு எங்கே வச்சுருக்கானோ, என்னங்க இங்கே ஏதோ காட்டுது. ஓ இங்கே தான் இருக்கா டை, டை இருந்த மாதிரியே தெரில. சரி நம்ம வந்து இந்த தண்ணியில் கலந்து விட்டாச்சா, இப்போ நம்ம ஓடி போயிட்டு ஹைட் ஆகிடணுமா, அவன் வரத்துக்குள்ளே ஹைட் ஆகிடுவோம். இப்போ தலைவர் வந்து சிறப்பான சம்பவத்தில் மாட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன்.
என்னங்க இவனே ஒரு ஸ்கேரி சைல்டு, இவன் குளிக்கவே மாட்டான், இவன் போயிட்டு குளிக்கிறான், பல் வளர்க்குறான், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றான், எல்லாமே பண்ணுறான். ஆஹா போயிட்டு இருக்காங்க. இவனை பார்க்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக இருக்க, இதில் வேற இன்விசிபிளாக வேற இருக்கான். சரி போட்டோம் போட்டோம் தம்பி, போய் பார்த்து குளிப்பா, தண்ணியில் ஏதாச்சும் இருக்க போதே. இங்கே பாருங்கள் தண்ணி வந்து கலர் மாறிடுச்சுங்க, ப்ளூ கலரில். டேடே என்னடா பண்ணுறான், என்னங்க இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாள் டான்ஸ்லாம் போடுறாங்க தலைவன், வேறு லெவலில் ஆடுறானு. ஓகே இப்போ போகிறான், இப்போ போயிட்டு அவன் கண்ணாடியை பார்ப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணாடியை பார்த்தா தானே கலர் மாறி இருக்கோன்னு சொல்லி பயப்படுவான். ஆஹா கண்ணாடியை தாங்க பார்க்குறான், இன்னங்க மூஞ்சி உள்ள பஸ்ஸில் இருக்கு. ஏங்க அவனே அவன் மூஞ்சை பார்த்து பயந்துட்டாங்க. என்னடே உன் மூஞ்சை பார்த்தா உனக்கே பயமாக இருக்கு, அப்போ நாங்கள் பயப்பட மாட்டோமாடா. ஓகே நம்ம லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இப்போ என்ன சொல்கிறானோன்னு பார்ப்போம். பேஸ்மெண்ட்டில் வந்து நிறையா பிக்சர் இருக்கான், அந்த ஸ்கேரி சைல்டு கில் பண்ணவன்ற நிறைய பிக்சர்ஸ் இருக்கான். அங்கே நம்ம போயிட்டு ஒரு பிக்சரை வந்து கண்டுபிடிக்கணுமா, லாஸ்ட்டாக அவன் வந்து கொலை பண்ணியிருப்பானே அந்த ஃபோட்டோவை போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்டை நம்ம எடுத்துகிட்டு போகணும். இங்கே தாங்க இருக்க டிவி ரிமோட்டு. என்னங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான், அவன் என்ன பேசுகிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதா. சரி இப்போ நம்ம போயிட்டு இங்கே ஒரு ரூமில் டிவி இருக்கும், அந்த டிவியை போயிட்டு நம்ம ஆன் பண்ணுங்க. அந்த ஸ்கேரி சைல்டு வேறு எங்கே இருக்கான்னு தெரிலையே, பக்கத்தில் வந்துட போகிறோம். ஆஹா மீட்ரு என்னங்க பக்கத்துலேயே காட்டுது. டே இங்கே தான் இருக்கியாடா அவரா பாவி, என்னங்கம்மா பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். ஐயோ வரா வரா, நம்ம டக்குன்னு டிவி ஆன் பண்ணிட்டு ஓடிடுவோம், ஓடு ஓடு சீக்கிரம் ஓடி வந்துட போகிறோம். என்னங்க நம்மளதான் துரத்துறானா என்னான்னு தெரிலையே, எங்கடா போனேன். ஓ இப்போ நம்ம பேஸ்மெண்ட் உள்ளே போகணுமாங்க. ஆடா பாவி இவன் மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இவன் ஆகுனா ஆடிக்கிட்டே இருக்கான், இவன் ரொம்ப காமெடி பீஸாக இருக்கான். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோஃபின் இருக்குல்ல, அதாவது அந்த சவப்பெட்டி, அதை ஓப்பன் பண்ணோம். நம்ம ஒரு மேஜிக் புக் எடுத்தோம் பார்த்தீங்களா கபோர்ட்லேருந்தே, அதை வச்சு தான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஆஹா எதையோ கலப்பு விட போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க இப்போ நம்ம அந்த பிக்சர் வந்து எடுத்தாச்சு, அந்த ஸ்கேரி சைல்டு லாஸ்ட்டாக ஒரு கில் பண்ணானே அந்த பிக்சரை வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரூமில் வந்து வைக்கணுமா, அந்த ஸ்கேரி சைல்டோட பெட்ரூமில் வந்து வைக்கணுமா. அதை பார்த்து அவன் வந்து பயந்துருவானான். என்றடே அவனே ஒரு பேய், அவனை பார்த்து இன்னொரு பேய், இன்னொரு பேயை பார்த்து இவன் பயப்படுவானாடா, என்னடா புதுசு புதுசாக சொல்கிறீங்க. சரி ஏதோ சொல்கிறானோ நம்மளாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னங்க இங்கே பயந்துக்கிட்டு இருக்கான், என்னடே ஃபோட்டோ காணோன்னு சொல்லி பயப்புறியா, என்னடா என்னங்க இவன் பயந்து ஓடிட்டான். ஆடா பாவி உன்னை பார்த்து தான் நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோமாடா, இவனே பெரிய பெரிய பயந்தாங்கொழியாக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம வந்து அவன் ரூமுக்கு தான் போகணும். அப்படியே வீடியோ பார்க்குறவங்கலாம் இப்போவே மறக்காமல் லைக் பண்ணும், நிறைய பேர் ஒன்றும் லைக் பண்ணலாம் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு விஆர் டாபிஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. என்னங்க அலர்ட்டு கட்டுது, ஆஹா இங்கே தாங்க அவன் போயிட்டுருக்கான், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, லைக்கு தான் முக்கியம், டாபி குட்டீஸ் எல்லாமே லைக் பண்ணிடணும், லைக் ரொம்ப முக்கியம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவன் பெட்ரூமுக்கு தான் போகணும், பெட்ரூம் இங்கே தான் இருக்குது. அவன் எங்கே போனான்னு தெரியலையா, மீட்ரு வேறு சென்டராக நின்றுக்கிட்டு இருக்கே, நம்ம பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க. ஓடுறா ஓடுறா டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிக்சரை நம்ம எங்கே மாட்டணும், ஓகே இங்கே தாங்க மாட்டணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஹைட் ஆகணுமா, ஒளிடா ஒளிடா சீக்கிரம், இப்போ அந்த பையன் வருவான். என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டான், டே என்னடா ஓடி வர. சரி இந்த ஃபோட்டோவை பார்த்து பயப்படுறானான்னு பார்ப்போம். அட பாவி என்னங்க இதுக்கெல்லாம் பயப்படுறான், இவனை பார்த்து நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஓகே இப்போ வந்து இந்த லெவலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன லெவல் வருதுன்னு பார்ப்போம். ஐயோ இந்த பஞ்சம் டைம் அண்டே வேறு அடிக்கடி காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமில் வந்து அந்த பிளேட்டு கப்பு எல்லாம் வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்க காற்றுல, அதை நம்ம தாண்டி போயிட்டு அது மேலே வந்து நம்ம பட்டுறக்கூடாதான். அதில் படாமல் நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னா, அதில் அது மேலே நம்ம பட்டாச்சுன்னா நம்மளுக்கு அடிபட்டுருமா, அது மேலே படாமல் போயிட்டு அங்கே ஒரு சாம் இருக்குமா அதை போயிட்டு எடுக்கணும், அதாவது இந்த மந்திர கோல்னு சொல்லுவாங்களே அது இருக்குமா, அதை நம்ம போயிட்டு எடுக்கணுமா. சரி அந்த டைனிங் ரூம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையா, எங்கேயோ பார்த்தேனே. ஆஹா இங்கே தாங்க போயிட்டு இருக்கான், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு தப்பிச்சிட்டோம். அந்த சீர் போகிறோம்னா டைனிங் ரூம் பக்கத்துலேயே அவன் போயிட்டு இருக்காங்க. சரி நம்ம பொறுமையாக போயிட்டு இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதான் டைனிங் ரூமு, உள்ளே போயிரா உள்ளே போயிடறா. ஆஹா அவனு சொன்ன மாதிரியே வந்து அந்த கப்பு பிளேட்லாம் பறந்துக்கிட்டு இருக்குங்க. சரி நம்ம ஓரமாக போயிடுவோம், அதுகிட்ட போயிட்டு நம்ம அடி வாங்கிடக்கூடாது, அப்புறம் நம்ம அவுட் ஆகிடுவோம். என்னடா பாட்டிலு, ஓ இங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த மந்திர கோல் எடுத்தாச்சு, அவ்வளோதானா, என்னடா ரொம்ப ஈஸியான லெவலாக கொடுக்குறீங்க. இப்போ வாச்சும் கொஞ்சம் கஷ்டமான லெவலாக வருதான்னு பார்ப்போம். என்னதே ஸ்கேரி சைல்டுக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஆனால் வந்து குளிக்கிறதுக்கு பிடிக்காதான். என்னடா இது ஸ்விம்மிங் பண்ண பிடிக்கும் ஆனால் குளிக்கிறதுக்கு பிடிக்காதா. இப்போ நம்ம போயிட்டு சோப் எடுத்து அவன் ஸ்விம்மிங் ஃபூலில் போட்டுணுமா, அவன் ஸ்விம்மிங் ஃபூலில் போட்டு அங்கே ஒரு மேஜிக் டால் இருக்குமா,
அதை போயிட்டு எடுத்து வரணுமா? ஓஹோ, இங்கே தான் ஸ்விம்மிங் அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏ என்னங்க இவன், ஃபஸ்ட்டு இவன் குளிச்சுட்டு தானே இருந்தான், அதில் தானே நம்ம போயிட்டு டையை கலந்தோம். இப்போ என்னென்னா அவனுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு பிடிக்குமா, ஆனால் வந்து குளிக்கிறதுக்கு பிடிக்காதான். புதுசு புதுசாக கலப்புறானுல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சோப் பாட்டிலை போய் எடுக்கணுமா? ஏண்டா சோப்புனா கட்ட மாதிரிலாம் இருக்கும், என்னடா பாட்டில்னு சொல்லுங்க. ஓ, இதான் சோப் பாட்டிலா? ஷாம்பு மாதிரியில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அங்கே போயிட்டு அந்த தண்ணியில் போயிட்டு அவனுக்கு தெரியாமல் இந்த சோப்பை போயிட்டு நம்ம கலக்கணும். அப்போ தான் அவன் பயப்படுவான். எல்லாத்துக்கும் இவன் பயப்படுறாங்க, இவனை பற்றி ஸ்கேரி சைல்டுன்னு சொல்லி நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, என்னங்க அலர்ட்டு காட்டுது? ஆஹா, இங்கே தாங்க இருக்கான். சரி, அப்படி ஓ இங்கேயே ஊற்ற முடியுமா? இந்த டால் இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம அப்படியே ஓடிடுவோம். தண்ணினா வேற ரெட்டாக மாறிடுச்சு. இப்போ தலைவன் எப்படியோ பயந்து ஓடிடுவான், அது மட்டும் நல்லா தெரியும். ஓகே, இப்போ அவன் பயந்து ஓடுறதுக்குள்ளே எல்லாம் மறக்காமல் லைக் தட்டி விட்ருங்க. புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னங்க எந்திரிச்சு வரான், எங்கெங்க இப்போ போகிறது? டே, லெவல் கம்ப்ளீட் ஆகலையா? இன்னும் வேற என்னடா பண்ணும்? என்னங்க, குட் ஜாப்னு சொல்லிட்டானோ, ஆனால் லெவல் கம்ப்ளீட்டே ஆகலை. அவன் வேறு வந்துக்கிட்டு இருக்கானே. ஓ ஓகே, லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏ, இந்த பஞ்சம் டைம் மண்டே வேறு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஏ, போய் தொலை. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து நிறையா மர்டர்ஸ்னால் பண்ணியிருக்கானா, ஒரு ஹிட்டன் ரூமில் போயிட்டு க்ளூ எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒட்டணுமா, எடுக்க முடியாத அளவுக்கு சத்தம் போடாமல் போகணுமா, இல்லைனா அந்த வெப்பன்ஸ்லாம் நம்மளே அட்டாக் பண்ணுமா? என்னடா புதுசு புதுசாக சொல்கிறீங்க? ஆஹா, அலர்ட் வேறு காட்டுதே, லாக் பண்ணுறா டோரை, வந்துட போகிறோம் இங்கே. ஓகே, இங்கே இருக்க பார்த்தீங்களா க்ளூ, இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அவன்கிட்ட வந்து ஒரு ஹிட்டன் ரூம் இருக்கும், அந்த ரூமில் வந்து நிறைய பேரை மர்டர்னா பண்ணானே, அந்த வெப்பன்ஸ்னா வந்து அந்த ரூமில் தான் வந்து ஒழிச்சு வச்சுருக்கானா, அங்கே போயிட்டு நம்ம எல்லா வெப்பன்ஸையும் வந்து இந்த க்ளூவை வச்சு ஒட்டிடணும். அப்படியா? சரி, நம்ம பொறுமையாக போவோம். என்னங்க மீட்ரு வேறு சென்டராக காட்டிக்கிட்டுருக்கு. ஆஹா, இங்கே தாங்க இருக்கான். அடே ஆந்த முட்டை, கண்ணை பார்த்தீங்கன்னா ஆந்த முட்டை மாதிரியே இருக்கும். ஓகே, வந்துக்கிட்டாங்க, ஓடு ஓடு, பார்த்து கித்திர போகிறான். இது வரைக்கும் அவன்கிட்ட நம்ம மாட்டவே இல்லை, நம்ம எப்படி மாட்டுவோம்? நம்ம தான் ஒரு மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சா? ஆஹா, கரெக்டாக இங்கேயே வரானே. டே, எங்கடா போகிற, சீக்கிரம் போடா. என்னங்க பண்ணுறது, என்னங்க இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கான். டேடா இடிடா, நம்ம வந்து இப்போ செம்ம வெளியில் போயிடுவோம், வேறு வழி இல்லை. வந்துட்டானா என்ன, எங்கே இருக்கான்? ஆஹா, இங்கே தாங்க வந்துக்கிட்டு இருக்கான். டேடே வராதடா. டே அடே ஸ்கேரி சைல்டே, சொன்னால் கேளு, வந்தினா மறுபடியும் வந்து உன் மேலே பலூன் விட்டுருவேன், அப்புறம் நீ தான் பயப்படுவ. என்னங்க இவனா எல்லாத்துக்கும் பயப்படுறானே, நம்ம வந்து ஜோராக ஒரு சவுண்டை போட்டு கத்தணும்னு வச்சுங்க, ஓடிடுவான்னு நினைக்கிறேன், அவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்கான். டே, என்னடா பண்ணுறா? என்னங்க இவன் மோப்பம் முடிச்சிட்டு இருக்கான், இந்த வீட்டை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது, அரண்மனை திரி மாதிரியே இருக்குது. சரி, மறுபடியும் போகிறாங்க அவன், அப்படியே அவன் பின்னாடியே போவோம். அவன் வேறு எந்த சைடு போகிறான்னு தெரியலையா? டேடா இர்றா இர்றா, என்னங்க அலர்ட்டு காட்டுது? அவன் வெளியே வருவானா மாட்டானா? அவன் மட்டும் வெளியில் வந்தான்னு வச்சிங்க, அவ்வளோதான், நம்ம மாட்டிப்போம். சரி, கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம், அவன் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஓடிடுவோம். அப்படியே எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லைக்கு தான் மெயினு, ஸோ லைக்கை மட்டும் மறந்துடாமல் தட்டி விட்டுருங்க. என்னடா அலர்ட் காட்டிக்கிட்டே இருக்கு. டே டே இருங்கடா, நான் ஓடிடுறேன்டா. எங்கே அந்த ஹிட்டன் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையா? ஆ, இதான் இந்த ஹிட்டன் ரூம்னு நினைக்கிறேன். சீக்கிரம்டா சீக்கிரம்டா. ஆ, இதான் கரெக்டான ரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதனா அந்த க்ளூவை போட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணி விட்டணும். ஓகே, எல்லாத்தையும் வந்து ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மேப்பு கண்டுபிடிக்கணுமா? ஆ, இங்கே தாங்க இருக்குது மேப்பு, இதையும் எடுத்துருவோம். அவ்வளோதாங்க மேப் எடுத்தாச்சு. என்னங்க நல்ல வேலை அலர்ட் காட்டுனுச்சு, டக்குன்னு வந்து லெவல் கம்ப்ளீட் ஆகணும்னால தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்குமா, அதே வச்சு நம்ம அவனை ட்ராப்பில் மாட்டி விட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, சாக்லேட் சாஸ் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு க்ளோசெட்டில் வச்சுட்டு அந்த சைல்டு வந்ததுக்கப்புறம் அவனை அங்கேயே விட்டு நம்ம லாக் பண்ணிடுமா, அவன் வந்து பயந்துருவான். ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்தோம், என்னங்க ஸ்விம்மிங் ஃபுல்லாக நின்றுட்டுருக்கோம். ஓகே, இதுதான் நம்ம லாஸ்ட் லெவலு, இதில் மொத்தம் 16 லெவல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், இப்போ நம்ம 14th லெவல் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ரெண்டு லெவல் வந்து நான் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது வந்து ஏதோ பக் ஆகிடுச்சு, அவன் ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுறான், போக மாட்டேங்கிறான், நம்ம போனாலும் மாட்டிக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு லெவலையும் நம்ம விட்டுட்டு இந்த லெவலோட நம்ம வந்து கேமை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த சாக்லேட் சாஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கபோர்டில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவன் வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு ஹைட் ஆகணுமா, நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் ஓரமாக நிற்போம், எங்கே வரான்னு தெரியலையா? ஆஹா, மீட்ரு வேறு சென்டருக்கு வந்துருச்சிங்க, ஓடுற ஓடுற பார்த்துட போகிறோம். நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அவன் எப்படியும் சாக்லேட் திங்கிறதுக்காண்டி உள்ளதான். என்னங்க அதுக்குள்ளே ஓடிட்டான்? என்னங்க இவன் வாமா மின்னல்னு சொன்ன மாதிரி டக்குன்னு போயிட்டான்.
இப்போ நம்ம என்ன பண்ணுனா லாக் பண்ணுமா லாக் பண்றோம் ஐயோ என்னடா ஓபன் ஆயிடுச்சு லாக் பண்ண சொன்னா ஓ மாஸ்டர் கீ வச்சு லாக் பண்ணுமா அவ்வளவுதாங்க குட் ஜாப் சொல்லிட்டானோ இப்போ தலைவன் என்ன பண்ணப் போறான்னு தெரியல பாப்போம் என்னங்க போ அட பாவிடே கதவு லாக் ஆயிடுச்சுங்க அதுக்கு பிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே கைஸ் நம்ம வந்து மொத்தம் 14 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ரெண்டு லெவல் நான் சொன்ன மாதிரி என்னால் முடிக்க முடியல அது வந்து பக் ஆகிட்டே இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விஆர் டாபிஸ்ன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விஆர் டாபிஸ்